கைஸ் அனி கைஸ்ல பார்த்தீங்கன்னா பபுலு வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, ஏன்டா ஃபீல் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனால் என்ன எப்படின்னா சொல்றது, எனக்கு மட்டும் சிரிப்பே வர மாட்டேங்குது, நான் வா வீடியோ பார்க்குறேன் சிரிப்பே வர மாட்டேங்குது, என் வீடியோ பார்த்து உனக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது அப்படியா, இருடா தம்பி உனக்கோசரம் ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கே, ஆ எடுத்துவாங்க போங்க அப்படின்னு சொன்னா, சரி இதுதான் தம்பி அந்த ஸ்பெஷல் ஐட்டம் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் மக்கள் லாப்பிங் கேஸ், இந்த லாப்பிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஆர்டர் போட்டு பலசங்கள் வச்சு இப்போ தான் வந்துருக்குது, வாங்க இதை வந்து பிரிச்சு பார்க்கலாம் என்ன தான் உள்ள இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் நம்ம பபுளு கோசரம் மச்சு பண்ணுங்க, அட பாவியில் என்னடா இத்தனை கொடுத்துக்கிறீங்க, ஓ இதனால தான் இது ரேட் இவ்வளோ அதிகமா, அட கொய்யால அடி ஏன்டா ஒரு கேஸ் விடனா நானே பின்னாடி விடுவேன்டா, ஏன்டா இவ்வளோ பெரிய கேஸ்ன்ட்டு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஓகே ரைட், இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஃபிங் கேஸே கிடையாது, உண்மையாக இது வந்து பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில, வீடியோ மட்டும் பார்த்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கூல் பண்ணுறதுக்கு இந்த கேஸ் யூஸ் ஆகுமா, உண்மையாக அது லாப்பிங் கேஸ்லாம் கிடையாது ஓகேங்களா, ஆனால் இது லாப் பண்ணலாம் சிரிப்பு வருமா இது குடிச்சா, குடிச்சாவே என்ன பண்ணுறது இல்லையா. சரி வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பலூனு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ஒரு ரூபா பலூன் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் அந்த பிச்சைக்கார பையன், ஏன்டா டேய் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தா ஒரு அஞ்சு ரூபா பலூன் வாங்கிட்டு வர மாட்டான், அஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் வாங்கிட்டு வந்திருக்கான் ஒரு ரூபாய்க்கு, ஆடா பாவி. சரி ஓகே இது பற்றி கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த டியூபுக்குள்ளே வந்து இது போட்டாச்சு, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த துருப்பிடிச்ச ஒரு ஆணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆணியை வச்சு பார்த்தீங்கன்னா பட்டக்குன்னு உடைக்கணும், இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனர்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் அதிகம் ஆடா பாவிங்களா. சரி ஓகே ரைட், இப்போ வந்து பப்ள இந்தா அப்படி அப்படின்னு ஒன்று ஐயோ நம்ம வேறு பற்றி தெரியுமா வாய் விட்டோமே என்ன பண்ணுறது, ஆனால் நான் எனக்கு சிரிப்புலாம் ரொம்ப வருதுண்ணா அப்படின்னா, இல்லை நீ பிடிப்பா நீ பிடிச்சி இதை வாயில் விட்டு எனக்கு நீ சிரிச்சு காமிக்கணும் அப்படின்னேன், ஐயோ அது நான் சும்மாவே சிரிச்சிட்டு போயிடுவேன்டா, ஏன்டா இதை கொடுத்து என்னை சாவடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். சரி வாங்க ஒன்று ஒரு கை பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கொடு அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்டு தான் திருப்பியும். ஓகே ரைட்டு இப்போ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்தரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றியை தட்டிட்டு இருக்காங்க பாருங்க, இப்போ இந்த என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு, என்ன ஆக போகுதுலையா நானும் பார்த்தீங்கன்னா பயபத்தில் கேமரா ஒரு தூரத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டார்னு வெடிச்சு போச்சியே அட பாவீங்களாடே, ஏன்டா ஒருவா பலூன் ஒருவா பலூன் சொல்லியே இப்படி ஒரு டியூவியே வேஸ்ட் பண்ணிட்டேன்டா அடி அங்கே பாருங்க கொடுக்குறான் பாருங்க பைத்திக்கிற பையன் இவன் தான் அந்த பலூன் வாங்கிட்டு வந்தது, அட பாவி ஏன்டா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பலூன் வந்து இருந்தால் என்ன அழகாக இந்த கேஸ் கொடுத்துருக்கலாமேடா, வேஸ்ட்டாக போச்சேடா ஒரு டியூபே, ஒரு டியூப் எனக்கு தெரிஞ்சு நூறுரூவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா, போங்கடா டே கொய்யால. சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு ரூபா பலூனு இங்கே வர அடப்பா விடே உனக்கு என்ன சிரிப்பு வல்லுதா இருக்குதுடா உனக்கு இருற, நான் போய் அஞ்சு ரூபா பலூன் வாங்கிட்டு வரேன், அஞ்சு ரூபா பலூன் வாங்கிட்டு வந்து சாவடியில் இரு இங்கே பாருங்க இதுதான் அஞ்சு ரூபா பலூனு, இந்த பபுளே வேணுமா இதான் ஓடி ஓட் அப்படி ஓடி விளையாடு போ வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் சிரிச்சதுக்கு இந்த வாட்டி நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரெண்டு பலூன் வச்சுக்குள்ளே வச்சு நம்ம வந்து கேஸ் ஃபில்லேட் பண்ண போகிறோம், ஏன்னா ஒரு பலூன் தானே வெடியுது, இப்போ ரெண்டு பலூன் வச்சு தட்டு தட்டு தட்டலாம் வாங்க, தட்டு 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 இது தட்டுறதுக்குள்ளே போது போது நான் அதுப்பா சாமி இது எப்படி தான் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ஈஸியாக ஒரே தட்டு தட்டுறாங்க சொயின்னு வாயில் விடுறாங்க, எனக்கு பண்ணுறேன் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதே தெரியல, இஸ்திரிமெண்ட்டு இஸ்திரிமெண்ட்டுன்னு பண்ணிடுறாங்க மற்ற பேர்லாம், பட் நம்ம பண்ணக்குள்ள தான் அதோட இதெல்லாம் தெரியுது நம்மளுக்கு. சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு, இப்போ வாங்க அப்படியே பபுள் வாங்கிட்டு கொடுத்தலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பபுள் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு உறிஞ்சிட்டுக்கிறேன், அதில் அது அதே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ணிட்டுருக்கிறோம், எங்கள் அம்மா வேறு தடுத்து தடுத்து விட்றாங்கடி அதை குடிச்சு எதாவது ஆயிரப்போதுடா அடி அப்படின்ட்டு எங்கள் அம்மா வேறு அவனை கன்னத்தில் அடிக்கிறாங்க, பலூனை பிடிச்சி தள்ளுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க பாருங்களேன், கஷ்டப்பட்டு நானும் எப்படி சொல்கிறது பபுளும் நானும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம், ஆனால் பார்த்தீங்கன்னா கிடச்சா சிரிப்பு உஞ்சான்றதை நீங்கள் கேட்க மறந்துட்டீங்களே, ஸோ அதை கேளுங்களேன், ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் சிரிப்பு வரல ஒன்றும் வரல, அவன் சும்மா ஆக்டிங் தான் பண்ணுறான், இங்கே இங்கே பாருங்கள் நானும் கொஞ்சம் குஞ்சு பார்த்தேன் ஒன்றுமே வரல மக்களே ஆனால், ஸோ இதை நம்பியெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, நான் பண்ணது தப்பா இல்லை எனக்கு சிரிப்பு வரலையா இல்லை எனக்கு அப்படித்தானா என்னென்னு புரியல, ஸோ இந்த மாதிரி நிறைய விடுக்கு தப்பிக்க படம் மாற்றப்படாதீங்க.